ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். வாங்க, நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். என்ன கணக்கு, நம்ம 4 பேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்காங்க வீட்டில் ஆளுங்கனாக்கா நீங்கள் ஜாஸ்தி எடுக்கலாம், கம்மி இருக்காங்கனாக்கா கம்மியும் நீங்கள் எடுக்கலாம். இது நான் இப்போது ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பச்சை மிளகாய் போடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஸ்பைசி ஸ்பைஸியாக வந்துடும் நம்ம சாப்பிடும் போதெல்லாம். கொஞ்சம் சோம்ப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னாக்கா ஓம் காட். இந்த ஓம், இதுக்கு ஹிந்தியில் சொல்லுவாங்க அஜ்வாயன்னு சொல்லுவாங்க. இந்த ஓம் காலை நான் எடுத்திருக்கேன். இது தான் மெயின் இதுக்கு, ஏன்னா சாப்பிடும் போது நம்ம டைஜஷனாகவும் நல்லதும் இருக்கும். இது ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இது அதே மாதிரி 1 கப்பு ஒரு பெரிய வெங்காயம், நான் சின்ன பொடிய வெட்டியிருக்கேன் பாருங்க, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் உப்பு சுவைக்கு வேணும்னு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இருக்குது இதுக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த பன்னீர் இருக்கு பாருங்கள், இதை அப்படியே போடக்கூடாது, கிரேட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க, இதை எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாம் நான் எடுத்து வச்சேன் அந்த பராட்டாக்கு. இந்த மாதிரி பன்னீரும் கிரேட் பண்ணிட்டேன் நான். ஏற்கனவே நான் 1 அரை முன்னாலே நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது இந்த மாவு பாருங்கள், ரொம்ப கெட்டியெல்லாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணணும், அப்போ நல்லா வரும் இது பராட்டா. இது பாருங்கள், இப்போ நம்ம எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், இப்படி நீங்கள் தட்டிவிடுங்க. பெருசாக நீங்கள் தட்டு தேவையில்லை, சும்மா இப்படி லைட்டாக தட்டினா போதும். இந்த சைடில் தட்டணும், சென்டரில் தட்டாதீங்க எப்போவும் பராட்டா பண்ண மாட்டாங்க. சைடில் தட்டுங்க இப்படி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் 1 ஸ்பூனு அந்த மிக்சர் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த பன்னீர் போட்டுடணும். இத்த என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபுல்ல பிடிச்சிட்டு கவர் பண்ணிடுங்க பாருங்க. பார்த்தீங்களா கவர் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து, இது வந்து எக்ஸஸ் மாவு, இது இது வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் மாவு. இதை நீங்கள் எடுத்துருங்க பாருங்க. இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ரொம்ப எல்லாம் நீங்கள் தட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஆச்சு. இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டு தட்டுங்க, ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் தட்டக்கூடாது. நல்லா மாவு கலக்குன மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக வரும் பாருங்க. இந்த மாதிரி கெட்டியாக பண்ணாக்கா உங்களுக்கு எங்களுக்கு பிரிஞ்சுக்கும் பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணுங்க பாருங்க. பார்த்தீங்களா எப்படி வச்சு பாருங்க, லைட்டாக பண்ணுங்க. எல்லாம் இந்த இந்த சைடில் தான் நீங்கள் இது பண்ணுங்க. சின்ன சின்னதாக வெங்காயம் வெட்டினாக்கா நம்மளுக்கு ஹோல் எதுவுமே ஆகாது பாருங்க. எப்படி பார்த்தீங்களா ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இவ்வளோ மோட்டாக ஏற்பட்டோம், இது போதும். இது 6 பரோட்டா பண்ணானாக்கா அது கொஞ்சம் மோட்டாவாக வரணும். இது இப்போது போதும், கொஞ்சம் மோட்டாவே இருக்குது பாருங்கள், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம சுட்டுடலாம் வாங்க பாருங்கள். இப்போது இந்த சப்பாத்திக்கு 1 தவா வச்சுங்க. சப்பாத்தி பண்ணுற தவா எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வீட்டில் அதே தவிங்க. கொஞ்சம் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான். இப்போது தவா காஞ்சிருச்சு, நம்ம தட்டி வச்சது பரோட்டா போட்டுடணும். இதில் நிறைய ஃப்ளேமில் வச்செல்லாம் இது பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சப்பாத்தி நம்ம எப்படி சுடுறோமோ அப்படி சுடுங்க. பட் இது 1-2 நிமிஷம் லேட் ஆகும். நம்ம எப்போ நார்மலாக சப்பாத்தி எப்படி சுடுறோம், சீக்கிரமாக தீஞ்சிடும். இதெல்லாம் நம்ம தீயாது. இது பாருங்கள் நல்லபடியாக வரும். இது உள்ள போட்டிருக்க வெங்காயெல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம். இந்த சூடு அடிப்படைக்கு அது கொஞ்சம் நல்லா வேகம் நல்லாவும் இருக்கும். இது பாருங்க இந்த மாதிரி
சைடு எல்லாம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜாஸ்தி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஹேப் பண்ணிட்டே இருக்கோம். பாருங்கள் ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு வந்துட்டே இருக்குது. இன்னும் எண்ணெய் எதுவும் நான் போடல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வேக ஸ்டார்ட் ஆச்சு சப்பாத்தி, இது நம்ம பரோட்டா ரோஸ்ட்டு ஆகுது, ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த டைம்ல எண்ணெய் ஊற்றுங்க பாருங்க, எண்ணெய் ஊற்றி இப்படியே வைக்காதீங்க, இப்படி ஒரு கட் பண்ணுங்க, இந்த மாதிரி தவற அடிங்க. ஏன்னா இந்த எண்ணெய் வந்து உள்ளே போட்டோம், உள்ளே நம்ம பன்னீர் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் இது கொஞ்சம் உள்ளே போட்டோம். எண்ணெய் போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி அடி பார்த்தீங்களா, இவ்வளோ நல்லா பரோட்டாஸ் வந்து. இது பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு. ரெடி ஆயிடுச்சு நம்ம பரோட்டா, நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, உள்ள எல்லாம் மேலே எல்லாம் இந்த மாதிரி இருக்குதெல்லாம் பண்ணிடலாம். வாங்க பாருங்கள், உங்கள் பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பரோட்டா ஆனோடனே பட்டர் போட்டு நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் இல்லை இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள் அத்தையும் கடிச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டு தயிர் வச்சு சாப்பிடுவாங்க, நீங்கள் ஆப்ஷனல் என்ன வேணுமோனா வச்சு நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானில் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.